நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எழுதப்பட்டிருக்கிற பிரார்த்தனைகளை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் சுமார் இருநூற்று இருபத்தி இரண்டு ஜபங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என்னுடைய அக்குரமங்கள் எத்தனை என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரிய பண்ணுங்க எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த போதும் கூட தேவனுடனான ஐக்கியத்தை மாத்திரம் இழந்து போகவே கூடாது என்று எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த நிலையிலிருந்து யோபு வெளிப்படுத்துகின்ற அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை என்னுடைய அக்கிரமங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க என்னுடைய பாவங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க என்று ஜெபம் செய்தான் இப்படி ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அன்றென்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சன்னதியிலே நாம் சரி செய்து கொண்டால் அவ்வளவு நலமாயிருக்கும் மூன்று விஷயங்களை கடந்த நாட்களிலே தியானித்தோம் ஒன்று ஜெபிக்கவில்லை இரண்டாவது மனஸ்தாபப்படவில்லை மூன்று கேள்வி கேட்கின்றான் ஜெபிக்காதவன் யார் தப்பி ஓடுகிற யோனா மனஸ்தாபப்படாதவன் யார் பாவத்திலே வீழ்ந்த தாவீது வித்தியாசமான கேள்வி கேட்டது யார் தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்த போதும் யோபு என்னவென்று கேள்வி கேட்டான் எதுக்காக இந்த வியாதி எனக்கு வந்ததாண்டவரே என்று அவன் கேட்கவில்லை என் பிள்ளைகள் ஏன் இறந்து போனார்கள் ஆண்டவரே அப்படியும் கேட்கல ஏன் என்னுடைய சமஸ்தமும் என்னை விட்டு போயிற்று ஆண்டவரே என்றும் கேட்கவில்லை என்னுடைய ஆஸ்தி ஏன் குறைந்து விட்டது காணாமல் போய்விட்டது என்று கேட்கவில்லை தான் இழந்து போன எதை குறித்தும் கூட தேவர் சன்னதியில வந்து அவரிடம் கேட்கவில்லை எவ்வளவு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில எதையாவது இழந்துட்டா உடனடியா தேவனிடத்தில் கேள்வி கேட்டுவோம் ஏன் அவர் எப்படி பண்ணிட்டீங்கன்னு அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் ஆனால் எதையாவது நாம் இழந்து போகிறோம் என்றால் அடுத்த நிமிஷம் யாரை கேள்வி கேட்போம் தேவனிடத்துல கேள்வி கேட்டுவோம் கவனிங்க யோபை குறித்து தேவன் சொல்லுகிறார் அவன் உத்தமனாயிருந்தான் அது மாத்திரமல்ல நீதிமான் இந்த பூமியில அவனை போன்ற ஒருவன் இல்லை அவனுக்குள் இருந்த நற்குணங்கள் என்னவென்றான் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நின்ற போதும் கூட ஒரு காலம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை அதனால்தான் பக்தனான சார்ஸ் பர்ஜன் இப்படி சொல்கிறார் நாட் ஹியர் கொஸ்டின் வாய் We are here to do and die. இந்த உலகத்திலே நாம் இருப்பது ஏன் என்று கேள்வி கேட்க அல்ல இந்த உலகத்திலே நாம் இருப்பது அவர் சொன்னபடி செய்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முடிப்பதற்கு இந்த நாமில் அநேகர் தேவனை கேள்வி கேட்கின்றோம் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது ஏதாவது நடந்துட்டா உடனே தேவனிடத்துல கேள்வி கேட்கிற கொஞ்சம் மனசுக்கு வலி உண்டாக்குற ஏதாவது நடந்துட்டா ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கிறேன் என்னோட கேள்வி நீ சாதாரணமா தேவனிடத்துல எந்தெந்த விஷயத்துக்காக கேள்வி கேட்கிற ஒருவேளை வேலை கிடைக்கலன்னா ஏ ஆண்டவர் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ப்ரமோஷன் வரலன்னா ஏன் ஆண்டவர் எனக்கு ப்ரமோஷனே வரல நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த ப்ரமோஷன் வரும்னா ஆனால் அது கை நழுவி போயிடுச்சு ஏன் நான் ப்ரமோஷனை இழந்து போனேன் ஏன் நான் உன்னுடைய வேலையை இழந்து போனேன் ஏன் என்னுடைய கற்ப பலனை நான் போனேன் என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்போம் இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல போய் இப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே அல்லது இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே இப்படிப்பட்ட மகனை கொடுத்துட்டீங்களே ஆண்டவரு அல்லது இப்படிப்பட்ட மகளை கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே என்று தேவன் கொடுத்தவைகளுக்காக கூட கேள்வி கேட்கிறோம் கொடுக்காதவர்களுக்காகவும் கேள்வி கேட்போம் சில சமயங்களில் கொடுத்தவைகளுக்காகவும் கேள்வி கேட்கிறோம் ஆனா தயவு செஞ்சு கவனிக்கணும் யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனான் தன்னுடைய ஆடுகளை இழந்து போனான் தன்னுடைய குதிரைகளை இழந்து போனான் அதே போல எருதுகளை அவனிடம் இருந்த கழுதைகளை ஒட்டகங்களை எல்லாம் இழந்து போனான் வேலையாட்களையும் கூட இழந்து போனான் பெற்ற பிள்ளைகளையும் இழந்து போனான் கடைசியில் ஆரோக்கியத்தையும் இழந்து போனான் இவ்வளவையும் இழந்து போன போதும் சரி யோபு தேவனிடத்துல கேள்வியே கேட்கலங்க அது மாத்திரமேல் இன்னும் ஒருபடி மேலே போய் அவரனை கொன்று போட்டாலும் கூட நான் ஒரு காலம் நீதியை விட்டு விலக மாட்டேன் என் உத்தமத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் அந்த அளவுக்கு தேவனை நேசித்தான் நீதியாக வாழ்ந்தான் உத்தமத்திலே நடந்தான் ஆனால் யோனாவோ கூட பண்ணாம தூங்கிக்கிட்டு இருந்தான் அதே போல தாவீதோ மனம் திரும்பாமல் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கின்றான் பரிசுத்தமானோ தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறான் இந்த மூன்று பேரையும் ஜாக்கிரதையாய் கவனித்தால் யோனா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் தாவீது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக பாவம் செய்து ஆளுகையை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் யோபு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து பயங்கரமான கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் இந்த மூவரில் தேவனிடத்தில் கேள்வி கேட்கும் உரிமை அருகதை மனிதர்களாக நாம் யோசிப்போம் என்றால் அது யோபுவுக்கு மட்டுமே உண்டு இருந்தாலும் கூட அவன் கேட்கவில்லை தன்னுடைய உதடுகளினால் கூட யோபு எந்த பாவமும் செய்யவில்லை அற்புதமான ஆவிக்குரியவன் தன்னுடைய கஷ்டங்கள் மத்தியில் சிரமங்களின் மத்தியில் வியாதி வேதனைகளின் மத்தியில் இருக்கின்ற போது ஆதரிக்க வேண்டிய புரிந்து ஆறுதலாய் இருக்க வேண்டிய துணை நிற்க வேண்டிய சிநேகிதர்களே வந்து எவ்வளவோ என்னென்னவோ சொல்லி அவனை எரிச்சல் ஓட்டினார்கள் எங்கள் சிநேகிதனான யோபுவுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான் ஆஸ்தியை இழந்து விட்டான் ஐஸ்வர்யங்களை இழந்து விட்டான் எல்லோரையும் இழந்து போனான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான் ஆரோக்கியத்தையும் இழந்து போனான் என்று சொல்லி வந்து ஆதரிக்க வேண்டிய சிநேகிதர்கள் வந்து ஆடினாங்க அவனை எல்லாட பண்ணிவிட்டார்கள் அடைய பண்ணினார்கள் வேதனைப்பட பண்ணினார்கள் சலிப்பை உண்டாக்கினார்கள் சில நண்பர்கள் தெரியாத உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய நன்மைகளை தடுக்கிற ஒருவருமே உனக்கு நல்ல நண்பர்கள் அல்லவே அல்ல வேடா போய் தண்ணி அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றவன் நண்பனா உயிர் நண்பன் உயிர் நண்பனா உன்னுடைய உயிரையே எடுக்கிற நண்பன் வட போய் சீட்டு விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றவன் உயிர் நண்பனா உள்ளதையும் அவன் இழக்க பண்ணுகிறவன் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்டவங்கள தாங்க நம்புறாங்க பாழாக்குகிற நண்பர்களை இன்னைக்கு நம்மள சில பேர் ஒன்றுக்கு உதவாத நண்பர்களை பாவம் செய்கிற நண்பர்களை பாழாக்குகிற நண்பர்களை நம்பி வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவங்க எப்படிங்க நண்பர்கள் ஆவாங்க நண்பர்கள் யார் என்றால் உன்னுடைய நன்மைக்காக உன்னை காயப்படுத்துகிறவன் உண்மையான நண்பன் அதை விட்டுவிட்டு நீ செய்வது தப்பு என்று தெரிந்திருந்தும் கூட உற்சாகப்படுத்துகிறவன் ஒரு காலும் நண்பன் அல்ல உன்னை புரிந்து கொள்கின்றவன் உனக்கு துணையாக நிற்கின்றவன் உனக்கு ஆறுதல் அளிக்கிறவன் அவசியம் ஏற்பட்டால் உன்னை கண்டித்து உனக்கு புத்தி சொல்லுகிறவன் ஒரு நல்ல நண்பன் அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையில விளையாடுறவன் எல்லாம் உனக்கு நண்பன் இல்லவே இல்லை அவமானத்துக்கு ஆளாக்குறவன் நண்பன் அல்ல அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் உன்னை பற்றி பேசுகிறவன் நல்ல நண்பன் அல்ல கவனிங்க யோபவனிடத்திலே வந்த அவன் ஸ்நேகிதர்கள் ஆதரமாயிருந்து புரிந்து கொண்டு இருக்க வேண்டிய சமயத்துல காயப்படுத்தினாங்க என்னவோ நீ என்ன பாவத்தை செஞ்சியோ அல்லது அவனுடைய பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்படி எதுவும் இல்லாமல் தேவன் சிக்ஷிப்பாரா என்ன சும்மா இந்த மாதிரி ஆபத்துக்கள் அவர் வர விடுவாரா என்ன பேசுற யோபினி என்பதை போல அவனை காயப்படுத்தினார்கள் சகோதர சகோதரிகளே கஷ்டத்துக்குள்ள இருக்கிற வியாதிக்குள்ளாக இருக்குற நோவில இருக்கிறவர்களிடத்துல கொஞ்சம் நல்லா பேச உன்னால முடியலன்னா தயவுஷன் அவங்க கிட்ட போகாத அதை விட்டுட்டு சுகவீனத்தால வியாதியினால வேதனைக்குட்பட்டு இருக்கிற ரோகங்களால கஷ்டப்படுற பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள மாட்டி வருத்தத்தோடு இருக்கிறவங்க கிட்ட போய் பொண்ணு மேல என்னது மிளகா பிடியை போடாதீங்க ஒரு வேலையா யாருக்காவது கொரோனா ஒட்டி இருந்ததுன்னா உனக்கு ஒரு வேளை ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் சிஸ்டர் சமீபத்தில் இப்படித்தான் எங்க கிராமத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் கொரோனா வந்தது கூட வயசு தான் இருக்கும் அப்படி உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க கொரோனா வந்தது நாலாவது நாளே செத்து போயிட்டா இப்பெல்லாம் வர்ற கொரோனா ரொம்ப மோசமா யாருக்கு வந்தாலும் அவங்க உயிர் படைக்கிறது இல்லையா என்னமோ இப்போ அது உங்களுக்கு வந்துருக்கு என்ன நடக்குமோ தெரியலையே எதுக்குன்னு நல்லது சிஸ்டர் பிரதர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுங்க என்னது நான் ஆறுதலா வெந்த புண்ண அது ஏதாவது இருக்கிறீங்களா நம்ம மத்தியில் அப்படிப்பட்டவங்க யாருக்காவது கொஞ்சம் உடம்பு சரியில்லைண்ணா அல்லது மனசு சரியில்லைண்ணா ஆரோக்கியம் சரியில்லைண்ணா சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லைண்ணா நீ போ ஆறுதல் சொல்லணுமே தவிர புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா ஆதரவா அன்ப நாலு வார்த்தை பேசணுமே தவிர அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள உன்னுடைய வார்த்தைகளால உன்னுடைய யோசனைகளால தேவையில்லாம பயப்படுத்தி உயிர் பயத்தை உண்டாக்குனே எப்படிங்க போன சண்டே தேவ செய்தி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் பதினொன்னே கால இருக்கு எனக்கு ஒரு போன் வந்தது தான் போன் இருந்தது ஆனா சைலண்ட்ல இருந்தது போன் அது ஆச்சு சரி நான் எடுத்தேன் அப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு சகோதரர் பேசினார் பிரதர் போன வருஷம் இதே நாளில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு நான் ரொம்ப டென்ஷனாக ரொம்ப பயத்தோட உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண காரணம் என்னென்னா அந்த பிரதர் சொன்னாரு அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் ஆனா நான் ஒரு செத்து போயிடுவனும் அப்படிங்கிற பயத்தில் பண்ணேன் பண்ண நீங்க வார்த்தைகள் அன்னைக்கு எனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்தது என்ன பிழைக்கவும் வச்சுது மேலும் சொன்னார் பிரதர் உங்க வார்த்தையில மனிதனை பிழைக்க வைக்கிற தலனை தேவன் வைத்திருக்கிறார் அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லணும்னு இன்னைக்கு நான் பண்ணேன் நண்பர் சகோதரர்களே சகோதரிகளே தேவன் உங்களுக்குள் இருப்பார் என்றால் தேவன் உங்கள் மூலமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுவார் என்ற சத்தியத்தை மறந்து போயிடாதீங்க ஒரு நாள் ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரே என்னை உடைய கரங்களால் தொடுங்க ஆண்டவரே இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில நான் எதையும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே ஒரே ஒரு தடவை என்னை தொட்டால் அந்த ஸ்பரிசம் எப்படி இருக்குமோ அதை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆண்டுபுற ஒரு விஷயம் என்ன தொடுங்கப்பா என்ற போது அன்று ஒரு அற்புதம் நடந்தது தேவன் நாளில் அந்த சகோதரியை தொட்டார் அவர்களின் தோல் மீது தம் கரத்தை வைத்தார் அந்த தேவன் அவர்களுடைய தோளின் மீது கை வைத்த போது அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அந்த தொடுதலினால் தேவனே வந்து தரிசித்து விட்டார் தேவனே வந்து என்னை தொட்டு விட்டார் தேவன் வந்து என்னை டச் பண்ணிவிட்டார் இனி என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் வேற என்ன வந்தாலும் சரி நான் பயப்படவே மாட்டேன் ஜபத்தை முடிச்சன தேவன் திரும்ப வந்து தேவனே தொட்டார் அது போதும் என்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் கடந்த பிறகு இந்த ஆவிக்குரிய சகோதரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் முன்னாலாம் நீங்க ரொம்ப உற்சாகம் இழந்து இருப்பீங்க ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருப்பீங்க எது கெடுத்தாலும் நீங்க ஒரு திருமாத்திரம்தான் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் எதுவும் இல்லாத மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நிராசையோட சோர் போர்டு இருப்பீங்க ஆனா சமீப காலமா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பாக்குறேன் உங்ககிட்ட எப்பவும் இல்லாத ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது பெரிய மகிழ்ச்சிய நான் பாக்குறேன் நற்குணங்களெல்லாம் நான் பாக்குறேன் என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த சகோதரி சொன்னாங்க நான் சொல்லவா ஒரு நாள் நான் ஆலயத்துல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே நீர் தொடுகிற ஆண்டவராமே நீர் உடைய கரங்களால் தொடுவீராமே என்று ஜெபித்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை உம்முடைய கரங்களால் என்னை தொடுங்காண்டவர் ஒரு விஷயம் என்ன தொடுங்காண்டவர் என்ன ஜபம் பண்ண என் ஆண்டவரின் ஜெபத்துக்கு ஜபத்துக்கு செவி சாய்த்து என்னை தொட்டார் நான் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினால் எனக்கு பதிலளிக்கிற ஆண்டவர் இருக்கும்போது நானே நிராசையோடு இருக்க வேண்டும் நானே கலங்க வேண்டும் நான் இதற்கு சோர்வோடு கூட இறக்க வேண்டும் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினால் கேட்டால் இறங்கி வந்து என்னை தொடுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அன்று நாளில் இருந்து நான் இதுவரைக்கும் எதற்கும் பயப்படுவதில்லை எதற்கும் கவலைப்படுவதில்லை எதற்கும் நிராசையாவதில்லை என்று சொன்னபோது அந்த சகோதரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாங்க ஆமாமா நாம் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினால் இறங்கி வந்து நம்மை சந்திக்கிற தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இந்த சகோதரி தன் இரண்டு கரங்களையும் கூப்பி ஹாண்டவரே தேங்க்ஸ் அப்பா என்று சொன்னார்கள் காரணம் என்ன தான் அன்று ஆலயத்துக்கு போது ஜெபம் செய்தார்கள் இன்று உம்முடைய குமாரத்தியாய் உம்முடைய பிள்ளையாய் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் எவர் ஒருவரையும் காயப்படுத்துகிற உம்முடைய பிள்ளையாய் இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய நடத்தைகளோ என்னுடைய குணங்களோ என் வாய் வார்த்தைகளோ பிறருக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை வேதனையை உண்டாக்குகிறதாக இருக்க கூடவே கூடாது மாறாக ஆதரிக்கிறதாய் ஆறுதலாயிருக்கிறதாய் பலப்படுத்துகிறதாயிருக்க வேண்டும் இந்த ஆலயத்திற்கு போகிறேன் நம்முடைய குமாரத்தியாய் நான் போகிறேன் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க ராஜா என்று ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில தேவன் அவளுடைய சிந்தையில இப்படி ஒரு யோசனையை வைத்தார் நீ ஆலயத்துக்கு போகிற போது நேராக சென்று குறிப்பிட்ட அந்த சகோதரியின் மீது உன் கரங்களை வை என்று தேவன் சொன்னாராம் அந்த நாளிலே அந்த சகோதரி ஜெபித்துக் கொண்டிருந்த போது தன் தோளில் மீது வைக்கப்பட்ட கரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய கரம் அல்ல ஆண்டவரால் ஏவி அனுப்பப்பட்ட கரம் அது அப்படின்னா இதுல இருந்து நாம எதை புரிஞ்சுக்கணும் பயங்கரமா கையெல்லாம் தட்டுறீங்களே என்ன புரிஞ்சுது ஒரு நபரை தேவன் ஆதரிக்க வேண்டும் என்றால் பரலோகத்திலிருந்து அவரே இறங்கி வர மாட்டார் அவர் தம்முடைய மனதிற்கேற்ற ஒரு நபரை அனுப்பி வைப்பார் ஒரு நபரை பலப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஒரு நபரை அனுப்பி வைப்பார் பலப்படுத்துவதற்கு ஒரு நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய சிந்தையை உடைய ஒருவரை அனுப்பி வைப்பார் உதவி செய்வதற்கு இன்று நானும் நீயும் அவருடைய சிந்தையை உடையவர்களாக அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த சகோதரி தன் இரண்டு கரங்களையும் கூப்பி அண்டவர் அன்றும் பேச்சை கேட்டு அந்த சகோதரியின் தோல் மீது கை வைத்தேன் அவ்வளவுதான் ஆனால் ஆதரவோடு கூட அவர்களின் தோல் மீது நான் வைத்த என் கரம் சகோதரியின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்பது எனக்கே தெரியல எங்கிட்ட பேசின அந்த சகோதரரும் அதே போலதான் சொன்னார் பிரதர் அன்று நீங்க பேசின அந்த வார்த்தைகள் என்னை அதிக அதிகமாய் பலப்படுத்தியது ஆதரவாய் இருந்தது செத்து போய் விடுவேனோ என்னவோ என்ற பயத்தோடு இருந்த எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது நான் பிழைப்பேன் என்று உங்க வார்த்தையில தேவ வல்லமை இருக்கு பிரதர் தயவு செஞ்சு கவனிக்கணும் என்னுடைய வார்த்தைகள்லயோ உங்களுடைய வார்த்தைகள்லயோ வல்லமை இல்ல ஆனால் நமக்குள் இயேசு இருப்பார் என்றால் நம்முடைய வார்த்தைகளிலே இயேசுவின் வல்லமை இருக்கும் எனவே நீங்கள் இந்த சமயத்திலாவது யாராவது நிராசையோடு சோர்ந்து போய் இருக்கின்ற சமயத்துல அவங்க வேதனை என்ன வேதனையை கூட்டாதீங்க காயத்தை கிளறி விட முயற்சி செய்யாதீங்க எனவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது உன் வார்த்தை உப்பை போல சாரமேறினதாயும் கிருபை பொறிந்தனதாயும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாம நெஞ்ச பதற வைக்கிறதா தயவு செஞ்சு இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் யாரையாவது ஒரு துறையாவது நல்ல வார்த்தைகளால் பலப்படுத்துகிற முயற்சியை செஞ்சே ஆகணும் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அல்லது இன்னும் பிற இடங்களாக இருக்கலாம் ஊழியம் செய்கிற இடமாக இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல வார்த்தை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அவற்றை பேச முயற்சி செய்யணும் அது அடுத்தவர்களை பலப்படுத்தும் பலமுள்ள நபராய் மாற்றிவிடும் அன்புள்ள பிதாவை உம்முடைய மன்னத எங்களுக்கு அருளுங்கப்பா சிலுவையிலே மறிக்கிற போதும் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னையும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியார்களே என்று ஜெபித்து விண்ணப்பம் மன்னின அற்புதமானவர் நீர் அப்படிப்பட்ட பிதாவுக்கு நாங்கள் பிள்ளைகளாயிருப்பதினால் உம்முடைய சிந்தையோடு கூட மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு அருளுங்கப்பா ஆறுதலாயிருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச்சேங்க பிறரை பலப்படுத்துகிற நடத்தையை அருளிச்சேங்கப்பா உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு அருளுங்க ராஜா மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசியதற்காக துதிக்கிறோம் அப்பா விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் இறுதி எங்களிலே கனி கொடுத்து உம்முடைய குமாரர்களாய் உம்முடைய குமாரத்திகளாய் அன்றுபிற இந்த உலகத்துல பிரகாசிக்கும்படி கிருபை அருளுங்கய்யா இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் சஞ்சரிக்கிறவர்களாய் கிருபை அருளுங்க யாரையாவது நீர் ஆதரிக்க சொன்னால் ஆதரவாயிருக்கிற கிருபை அருளுங்க யாரையாவது பலப்படுத்த சொன்னால் அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு அருளிச்சு எங்கப்பா யாருக்காவது உதவ வேண்டும் என்றால் கை கொடுக்க வேண்டும் என்றால் யாருக்காகவாவது ஜபிக்க வேண்டும் என்றால் பண உதவி செய்ய வேண்டும் என்றால் அவைகளை செய்கிற மனப்பூர்வமான பக்குவத்தை அருளுங்கப்பா ஒவ்வொரு நாளும் நாங்களும் குமாரர்களாய் குமாரத்திகளாய் வாழ்கிற வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் அருள வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே மேன் எங்கள் முகவரி கல்வரி தபால் பெட்டி எண் முப்பது குக்கட்பள்ளி ஹைதராபாத் எழுபத்தி